விடுதி வசதியுடன் குரூப் 4 பயிற்சி இன்றைய வெராண்டா ரேஸில் இணைந்திடுங்கள். லலிதா எக்ஸ்சேஞ்ச் வித் சார், பழைய நகையோட அதே எடைக்கு புது நகை எடுத்துக்கங்க. நகை பிரைஸ்ல 20% மிச்சம் பிடிக்கலாம். பாப்புலர் ஆக்ட்ரஸ் ஆன பொல்லாதவன் படத்துல தனுஷ்க்கு ஜோடியா நடிச்ச ஆக்ட்ரஸ் திவ்யா ஸ்பந்தனா தன்னுடைய 40 வயசுல கார்டியாக் அரெஸ்ட் ஏற்பட்டு உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கறதுதான் பெரிய பரபரப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. எப்படி ஒரு கிளாரிட்டியே இல்லாம மீடியானால இப்படிப்பட்ட ஒரு ஃபேக்கான நியூஸ், அதுவும் அலைவா இருக்கிற ஒரு பர்சனை பத்தி அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ண முடியுதோ தெரியல. இந்த விஷயம் கேட்டதுல இருந்து திவ்யாவோட ஃபேன்ஸா இருக்கட்டும், வெல் விஷஸா இருக்கட்டும், எல்லாருமே சோஷியல் மீடியா பக்கத்துல என்கொயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் திவ்யாக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அண்ட் க்ளோஸ் ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே அவங்களுக்கு கால் பண்ணி இந்த விஷயம் உண்மைதானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முற்பட்டிருந்திருக்காங்க. தமிழ்ல துரை அண்ட் பொல்லாதவன் இந்த மாதிரி பல்வேறு படங்கள்ல நடிச்சவங்க தான் ஆக்ட்ரஸ் திவ்யா ஸ்பந்தனா. அப்பப்போ ரொம்ப சூசியாதான் ஸ்கிரிப்ட் வந்து சூஸ் பண்ணுவாங்க. அந்த கேரக்டர்ல அவங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் திவ்யா ஒரு படத்துல கமிட் ஆவாங்க. அவங்க ஒரு பாலிட்டிஷியனும் கூட. திவ்யாக்கு இப்போ 40 வயசு ஆகுது. ஆனா திவ்யா ஸ்பந்தனா இறந்துட்டதாகவும் 40 வயசுல கார்டியாக் அரெஸ்ட் ஏற்பட்டு இறந்திருக்காங்க அப்படின்னும் அவங்களுடைய ரெசிடென்ஸ்ல தான் இன்னைக்கு இறுதி சடங்குகள் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஃபேக்கான விஷயத்த ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருமே அதிர்ச்சிக்குள்ளாகிட்டாங்க. ஈவன் திவ்யாவோட ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த விஷயம் உண்மையா இல்ல பொய்யா அப்படின்னு கூட தெரியாம கடுமையா இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு வந்துட்டு இருந்தாங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு விஷயம் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கிற சமயத்துல ஆக்ட்ரஸ் திவ்யா ஸ்பந்தனாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் ஜேர்னலிஸ்டுமான சித்ரா சுப்பிரமணியம், தன்யா ராஜேந்திரன் இவங்க எல்லாருமே சோஷியல் மீடியா பக்கத்துல திவ்யா கிட்ட பேசினதுக்கு அப்புறமா ஒரு ட்வீட்டை ஷேர் பண்ணிருந்திருக்காங்க. கரண்டா இப்போ திவ்யா வந்து பெங்களூர்ல இருக்காங்களாம். அவங்க அவங்களுடைய ரொம்ப இனிமையான டைம்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம். சோ அந்த இடத்துல அவங்களுடைய வெக்கேஷனை ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப பீஸ்ஃபுல்லா தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல தான் தன்யா ராஜேந்திரன் அப்படிங்கிற ஜேர்னலிஸ்ட் வந்து திவ்யாக்கு கால் பண்ணி பார்த்திருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கால் பண்ண போது திவ்யா வந்து அந்த போனை எடுக்கலையா, அதுக்கப்புறமா திவ்யாவே வந்து ரிட்டர்ன் கால் பண்ணிருந்தாங்களாம். அப்பதான் தன்யா ராஜேந்திரன் அப்படிங்கிற ஜேர்னலிஸ்டுக்கு உயிரை வந்துச்சா, தேங்க் காட் நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்களாம். அந்த சமயத்துல திவ்யா பயங்கரமா ஷாக் ஆகி யாரு நான் செத்துட்டேன் அப்படின்ற நியூஸ் அவங்க கிட்ட சொன்னா அப்படின்ற மாதிரி தான் திவ்யா ரியாக்ட் பண்ணிருந்தாங்களாம். சோ நீ செத்துட்டதா சொல்லி சோசியல் மீடியா பக்கத்துல நிறைய ரூமர்ஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிருந்தாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு ஜேர்னலிஸ்டான சித்ரா அப்படிங்கிறவங்க திவ்யா கூட அதே வெக்கேஷன்ல அவங்க கூட எடுத்துக்கிட்ட ஒரு பிக்சரை ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஒரு வண்டர்ஃபுல்லான ஹியூமன் பீயிங் பார்த்ததுல திவ்யா ஸ்பந்தனா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, ஹாப்பி மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிதான் சித்ரா அப்படிங்கிற ஜேர்னலிஸ்டோடைய சோசியல் மீடியா பக்கத்துல திவ்யா ஸ்பந்தனா கூட எடுத்துக்கிட்ட ஒரு பிக்சரை ஷேர் பண்ணிருந்தாங்க. பட் இதுல என்ன மிஸ்கம்யூனிகேஷன் நடந்திருக்கு அப்படின்னா, பிரபல கன்னட படத்துடைய ஆக்டரும் டிரெக்டருமான விஜய் ராகவேந்திரா அப்படிங்கிறவருடைய வைஃப் ஸ்பந்தனா அப்படிங்கிறவங்க 44 வயசுல ஹார்ட் அட்டாக்னால உயிரிழந்திருக்காங்க. சோ இவருடைய வைஃப் ஸ்பந்தனாவதான் ஆக்ட்ரஸ் திவ்யா ஸ்பந்தனா இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அன்வான்டான இந்த விஷயத்த சோசியல் மீடியா பக்கம் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனாலதான் ஃபேன்ஸ் எல்லாருமே மிஸ்கம்யூனிகேட்டும் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு தெரியல அந்த மீடியா. சோ இப்படிப்பட்ட ஃபேக்கான விஷயத்த ஸ்ப்ரெட் பண்ணதுனால கண்டிப்பா அவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அப்படின்னு தான் ஃபேன்ஸ் எல்லாருமே கோபத்தோட கண்டனம் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ் இந்தியா கிளட்சோட இணைஞ்சிருங்க. விடுதி வசதியுடன் குரூப் 4 பயிற்சி இன்றைய வெராண்டா ரேஸில் இணைந்திடுங்கள். லலிதா எக்ஸ்சேஞ்ச் வித் சார், பழைய நகையோட அதே எடைக்கு புது நகை எடுத்துக்கங்க. நகை பிரைஸ்ல 20% மிச்சம் பிடிக்கலாம்.